ஹலோ மக்களே, நான் உங்கள் கோகுல் பிரசாத். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நோஸ்டராமஸ்னு அழைக்கப்படுற ஒரு ஃபோர்காஸ்டரை பற்றி பார்க்க போகிறோம். இவரோட ப்ரெடிக்ஷன் வந்து இன்றைக்கும் பழிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, இன்னும் எதிர்காலத்தில் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த வீடியோ நான் ஐ பட்டன் கொடுக்குறேன், திங்க் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட ப்ரெடிக்ஷன்ஸ் ஏற்கனவே எத்தனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்தளவுக்கு தெளிவான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸை கொடுத்த இவரோட ப்ரெடிக்ஷன்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பைபிள்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸே எடுக்கிறாரு. இவரோட மெயினாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வரலாறு தண்ணியே ரிப்பீட் செய்து கொள்ளும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் இவர் வந்து ப்ரெடிக்ஷன்ஸே எழுத ஆரம்பிச்சிருக்காரு. ஏற்கனவே ஒரு நடந்த ஒரு நிகழ்வு திரும்பியும் வரலாறுல திரும்பியும் நடக்கும், ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பியிருக்காரு. அதை வச்சு தான் ஏகப்பட்ட ப்ரெடிக்ஷன்ஸ் எழுதியிருக்காரு. ஏகப்பட்டது நடந்து இருக்குங்கிறத மறந்துடாதீங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதுறது இவரை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவரோட ப்ரெடிக்ஷன்ஸ் ஏகப்பட்டது நம்மளுக்கு தெரியும், பட் இவரோட பர்சனல் லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகளை சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேருக்கு தெரியாது. அந்த ஏற்றத்தாழ்வுகளை பார்க்க போகிற வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும், ஓகேங்களா? சூப்பர், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நோஸ்டராமஸ்னு அழைக்கப்படுற இந்த ஞானி வந்து 1503 வருஷம் டிசம்பர் மாதம் பிறக்கிறாரு. இவரோட பிறந்த தேதி வந்து இன்றைக்கும் வந்து கன்ஃபியூஷனாகவே போயிட்டு இருக்குது. பெரிய மர்மம்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண கேலண்டர் ஜூலியன் கேலண்டர், இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற கேலண்டர் கிரிகோரியன் கேலண்டர்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு கேலண்டர்ஸ்க்கும் வந்து ஒரு 10 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் தான் வரும். பட் வருஷ கணக்கு போகும்போது அந்த 10 நிமிஷங்கிறது மிகப்பெரிய ஒரு கணக்காக மாறுது. அந்த கணக்கு வந்து நம்மளுக்கு சரியாக மெஷர் பண்ண தெரியல. அதனால் வந்து இவரோட பிறந்த தேதி வந்து நம்மளுக்கு சரியாக தெரியல. 14-21 அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் போயிட்டு இருக்குது. பட் எனிவே 1503 டிசம்பர் மாதம் தான் பிறக்கிறாரு. இவரோட குடும்பத்தில் வந்து 9 பேர் பிறக்கிறாங்க. அந்த 9 பேரில் ஒருத்தர் தான் இவர். இவரோட பிறப்பப்போ இவரோட பேர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் டி நோஸ்டராமஸ் தான் வைக்கிறாங்க. அப்புறம் இவர் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து லத்தீனில் வந்து இவர் வந்து பேரை கொஞ்சம் மாற்றிக்கிறாரு, நோஸ்டராமஸ்னு அப்போ தான் இவர் பேரே வச்சுருக்கிறாரு. இவரை வந்து 14 வயசில் ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்க ஆரம்பிக்கிறாரு. 14 வயசு படிக்க ஆரம்பித்த இவர் அடுத்த 1 வருஷத்துலேயே இவர் படிக்க முடியாத மாதிரி போகுது. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி காலகட்டத்தில் ஏஷியா முழுசும் வந்து ஒரு கருப்பு நோய்னு சொல்ல போகிற பிளாக்னு சொல்ல போகிற நோய் வந்து பரவ ஆரம்பிச்சிது. இந்த நோயினால் கிட்டத்தட்ட 25 மில்லியன் மக்கள் அந்த காலகட்டத்தில் இறந்து போனாங்க. நினச்சி பாருங்கள், கொரோனாவோட ரொம்ப மோசமான ஒரு நோய் அந்த காலகட்டத்தில் பரவி இருந்திருக்குது. இதே மாதிரி அன்றைக்கி வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து மூடப்படுது, இவரால் படிக்க முடியாமல் போகுது, ஓகேங்களா? பட் எல்லோரும் மாதிரி வீட்டில் வந்து முடங்கி கிடக்காமல் ஊர் ஃபுல்லாக சுற்றி வர்றாரு. ஏதோ ஒரு மருந்து கிடச்சிடாதா, இந்த பிளாக் நோயை நம்ம விரட்டிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தேட ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்கிற தாவரத்தை வந்து இதிலெல்லாம் இந்த நோயை போக்குற அந்த சக்திகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் மாத்திரை தயாரிக்க முடியுமா, ஏகப்பட்ட விஷயத்தை கற்றுக்கிறாரு. செடிக்குடிகளில் இருந்து எப்படி மாத்திரையை தயாரிக்கிறது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து அப்போதிகாரியாக மாறுறாரு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மருந்து தயாரிப்பாளர் அப்படிங்கிறத ஃப்ரெஞ்சு வந்து அப்போதிகாரின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு அப்போதிகாரியாக மாறுறாரு. பட் இந்த வேலையை வந்து அந்த காலகட்டத்தில் அந்த ஊரில் ஒரு கெட்ட விஷயம் செய்கிறவங்கள தான் பார்க்கப்படுறாங்க. பிகாஸ் மருந்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல மருந்து மட்டும் பார்க்க மாட்டோம், ட்ரக்ஸ் அதெல்லாம் கூட மருந்துன்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கெட்டவங்களாக தெரியுறாங்க மற்றவங்களுக்கு. ஸோ இவர் வந்து சமூகத்தில் வந்து ஒதுக்கப்படுறாரு. இவரோட 19 வயசு அந்த யங்ஸ்டர் ஏஜில் வந்து ஒதுக்கப்படுறாரு. இவர் ஒதுக்கப்பட்டதுக்கப்புறம் வந்து என்னதான் ஒதுக்கப்பட்டாலும் மக்களுக்கு வந்து இந்த நம்ம தயாரிக்கிற இந்த மருந்து அந்த பிளாக்ங்கிற நோயை குணப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் வந்து ஒரு டாக்டரேட் முடிச்சா தானே எல்லாருக்கும் வந்து மருந்துகள் போய் சேரும். ஸோ வந்து டாக்டரேட் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க. பட் யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படின்னா இந்த வேலையை அவர் செய்யாமல் இருக்கணும். பட் அவர் இந்த வேலையை செஞ்சால் தான் மக்களுக்கு வந்து இந்த மாத்திரைகள் கொண்டு சேர்க்க முடியும், கரெக்டாக? அதனால் இவர் செய்கிற அந்த வேலையை மறைச்சிட்டு நான் யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் படிக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. பட் படிக்க ஆரம்பித்தா கொஞ்ச நாட்கள்லேயே வந்து அப்போதிகாரி அப்படிங்கிறது அந்த யூனிவர்சிட்டி இருக்கிறவங்களுக்கு தெரிய வருது. ரொம்பவே உதாசீனப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்படுறாரு. மக்களுக்காக உதவி செய்ய ஒரு விரும்பிய ஒரு நபர் உதாசீனப்படுத்தி வெளியேற்றப்படுறாரு. ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக. நெக்ஸ்ட்டு வந்து 1531 இவருக்கு கல்யாணம் ஆகுது. இவரோட லைஃப் மட்டும் ஏன் அவ்வளோ சோகமாக இருக்குன்னு தெரியல. அடுத்த 3 வருஷத்துலே இவரோட மனைவி மற்றும் குழந்தைகள் இறந்து போகிறாங்க. ஆமாங்க, 1534 அந்த பிளாக் நோயோட இரண்டாவது வேவ் திரும்பியும் ஏஷியாலேயே வர ஆரம்பிக்குது. அந்த வர்றப்போ வந்து இவரோட மனைவி மற்றும் குழந்தைகளையும் காவு வாங்கிட்டு போகுது. இவங்க மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 250 கோடி மக்கள் இறந்து போகிறாங்க.
ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு நோஸ்டடாமஸ். மற்ற மக்களும் எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு மருந்து தயாரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மருந்து தயாரித்து கொடுக்குறாரு. அது ஏகப்பட்ட மக்களை குணமடைய செய்து எல்லாத்துக்குமே அந்த மருந்தை இலவசமாக கொடுக்குறாரு. இலவசமாக கொடுத்து அந்த டைமில் இந்த மருந்து தயாரிப்பாளர் நோஸ்டடாமஸ் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஃபேமஸ் அந்த ஊரில் ஆகிறாரு. ஆல்மோஸ்ட் இவர் வந்து இந்த ப்ரொஃபசிஸை கொடுக்கலாம் அப்படின்னாலும் இவர் வந்து ஒரு வள்ளலாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருப்போம் ஹிஸ்ட்ரியில். ஒரு மருந்துகளை தயாரித்து இலவசமாக மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு. இவர் எந்தளவுக்கு ஒரு ஹியூமானிட்டி உள்ள ஒரு மனிதர் அப்படிங்கிறது இதுலேயும் எக்ஸாம்பிளாக தெரியுது. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் உதவி பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இரண்டாவது கல்யாணம் பண்ணி இப்போ மருந்து சைடில் வந்து நம்ம புத்தகம் எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏன்னா பெரிய இடத்துக்கு போயாச்சு, நல்லா பணமும் சம்பாதிக்க முடியுது, அதுக்கப்புறம் வந்து புத்தகத்தை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானுக்கு வராரு. இவரோட புத்தகம் எதை பற்றி இருக்கணும்னு யோசிக்கும் போது எதிர்காலத்தில் நடக்கும் சொல்லிட்டு மக்களுக்கு நம்ம ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்கு வராரு. பட் நம்ம ஏனோதானம் கொடுக்க முடியாது, கரெக்டாக எச்சரிக்கை வந்து நம்ம ஏனோதானம் கொடுத்தா அது வந்து எதிர்காலத்தில் தவறாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிக்கிறோம். அப்படி ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிற புக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைபிளாக இருக்கட்டும், அன்னைக்கு காலகட்டத்தில் எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போய் எழுதியிருப்பாங்க. கரெக்டாக அந்த எல்லாத்தையும் வந்து படிக்கிறாரு, எதில் வந்து பெஸ்ட்டு எது கரெக்டு அப்படிங்கிறத வந்து இவர் வந்து ஒரு ஃபில்டர் பண்ணி இவர் ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கை 1550 ரிலீஸ் பண்ணுறாரு. இவரும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு கரெக்டாக. ஸோ இவரோட புக்ஸும் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து செல் பண்ணுறாங்க, ரொம்பவே மிகப்பெரிய சக்ஸஸ் கண்டாரு. புக் எழுதுறதையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை காண்றாரு ஓகேங்களா. பட் இவர் இந்த வெற்றியை காண்றது அங்கே இருக்கிற ப்ரொஃபஷ்னல் ஆஸ்ட்ராலஜர்ஸ்க்கு பிடிக்கல, பிகாஸ் எந்த விதமான டிகிரியும் முடிக்கல, எந்த விதமான ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் எடுத்துக்கல. பட் இவரை கொடுக்கறது மற்றவங்களுக்கு பிடிக்கல, அதனால் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இவர் வந்து அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு இவர் பாட்டிக்கு ஒரு வேலையை பார்த்துருந்தாரு. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஏகப்பட்ட புக்குகளை ரிசர்ச் பண்ணி இன்னும் பல புக்குகளை எழுத ஆரம்பிக்கிறாரு. அதில் நம்மளுக்கு இன்றைக்கி தெரியப்பட்ட அந்த புக்கு தான் தி ப்ரொஃபசிஸ்ன்னு அழைக்கப்படுற இந்த புக்கு. இந்த புக்கில் வந்து அவர் ஃப்ரெஞ்சில் எழுதப்பட்டது. இவரோட பெருமையை வந்து உலகம் முழுக்க பரவியிருக்கு. இந்த புக்கை வந்து எல்லா மொழியிலும் வந்து மொழிபெயர்த்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் ஆர்வம் மனுஷனுக்கு வந்து அடுத்த நாள் நடக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரியணும், அந்த ஆர்வம் தான் இவரோட புக்கை நிறையா வாங்க வச்சுது. அந்த ஒரு ஆர்வத்தினால வந்து இவரோட புக்கோட சேல்ஸ் வந்து எங்கேயோ போகுது. அந்த நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் எல்லா நாட்டிலையும் வந்து இவர் சொல்கிறத நம்ப ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா. பட் இந்த ஒரு நல்ல மனிதன் எல்லாருக்கும் வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நோய் கோட் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து வருது. இந்த நோயினால் வந்து 1533 மனுஷன் இறந்து போகிறாரு. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த விஷயம் வந்து இதற்கு ஒருத்தர ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இவர் ப்ரெடிக்ஷன் நம்ம பார்க்கும்போது இவர் என்ன பெரிய மனுஷன், ப்ரெடிக்ஷன் கொடுத்தனால பெரிய ஆளாயிட்டான், இவன் சொன்னது ஏதோ பழிச்சிருச்சு அதனால பெரிய ஆளாயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். பட் ப்ரெடிக்ஷன்ஸை மட்டும் விட்டுட்டு இவரோட வாழ்க்கையில் பார்த்தா இவர் ஹியூமானிட்டியில் ஒரு பெரிய உயர்ந்த மனிதனாகவே இருக்கிறாரு. நோஸ்டடாமஸ் அப்படிங்கிற அவரோட ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும் இல்லை அவரோட செயல்களுக்கும் வந்து சிறந்து விளங்க வேண்டிய ஒரு மனிதர். ஸோ ஸ்ப்ரெட் பாசிட்டிவ்னு சொல்கிற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நோஸ்டடாமஸ்ங்கிறது யார், எந்தளவுக்கு நல்லவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்ணுங்கள். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்க வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் குகுல் பிரசாத். தேங்க்யூ ஆல்.